Dear students, plus 2 mass, chapter 9, applications of integration. Thogonam Kanidathin, Pine Padagal, example 9.51. Find the area of the region bounded by the y axis and parabola x is equal to pi minus 4y plus, sorry, minus 4y minus y square. Inga vandu parabola oda equation vandu standard formula illa. Anal namba standard form ku first kondu vandanum. Adukaprom இது வந்து y ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம போட்டு x is equal to 0 அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும். பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, -5 அண்ட் 0, 1. இப்போ நம்ம அதை இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆரிஜின் நமக்கு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்து 0, 1, 0, 5 அப்படின்னு நம்ம இங்கே அந்த ரெண்டு நம்பர் வந்து நம்ம குறிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இதனுடைய வேர்டெக்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு அந்த கொடுத்துருக்கிற பரபலா ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இந்த இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்கும், இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இது வந்து கம்ப்ளீட் த ஸ்கொயராக மாற்றணும். கம்ப்ளீட் த ஸ்கொயராக மாற்றுறதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ ஒய் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதுலேருந்து ஃபார்முலா குரிய டூ ஒன்று வெளியே எடுத்துடணும். டூ எடுத்துட்டோம்னா டூ ஒய் இருக்கும், ஒய் வந்து ஏக்குரியது. இப்போ டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு டூ அப்படின்றது தான் பி. இது கூட நமக்கு டூ ஸ்கொயர் இருந்தால் தான் நம்ம கம்ப்ளீட் த ஸ்கொயராக எழுத முடியும். அதனால் ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ ஸ்கொயரை ஆட் பண்ணுறோம். டூ ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் டூ ஸ்கொயர், இந்த சைடும் நான் வந்து ப்ளஸ் டூ ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம ஏ ப்ளஸ் பி இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ வந்து ஒய்ஏ, பி வந்து டூ, நடுவில் அங்கே டூ ஏபி காலம் ப்ளஸில் இருக்கிறனால ஒய் ப்ளஸ் டூ இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ், இங்கே ப்ளஸ் டூ ஸ்கொயர் நைனு, நைன் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இதில் வந்து நான் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் நைன் அப்படின்னு இருக்கும். ஒய் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நைனுன்னு வரும். இதில் வார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9, -2. இப்போ இந்த வார்டெக்ஸ் இங்கே இருக்குது, இந்த சைடு எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம பரபலாவாக இப்படி வரைஞ்சிருப்போம். ஆனால் வந்து வார்டெக்ஸ் வந்து இங்கே ரைட் சைடு இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு இந்த பாயிண்ட்டு இந்த வார்டெக்ஸு இதையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இது வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன்டு பரபலா கிடைக்குது. இப்போ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த எந்த ஷேடட் போர்ஷன் தான் நமக்கு ஏரியா. அப்போ நம்ம எந்த ஸ்டிப்ஸ் எடுக்க போகிறோம், எந்த லிமிட்ஸ் எடுக்க போகிறோம்னா ஒய்யோட லிமிட்ஸ் எடுக்க போகிறோம். ஒய்யோட லிமிட்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய் சிக்கல் டு மைனஸ் ஃபைவ், இன்னொன்று வந்து ஒய் சிக்கல் டு ஒன். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் அப்படின்னு போட்டுக்கணும். மைனஸ் ஃபைவ் டு ப்ளஸ் ஒன், இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு டைரெக்டாக இங்கே ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இன்ட்டு டிஒய். இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஃபைவ் இன்டெகிரேட் பண்ணோம்னா ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபோர், இது வந்து ஒய் ஸ்கொயர் பை டூ. இந்த டூக்கும் ஃபோருக்கும் கேன்சல் பண்ணோம்னா டூ ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே மைனஸ் ஒய் க்யூப்டு பை த்ரீன்னு வந்துடும். லிமிட்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் டு ஒன்று. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் வந்து ஒன்று, ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், மைனஸ் டூ இன்ட்டு ஒன் வரும் மைனஸ் டூ, மைனஸ் ஒன் பை த்ரீன்னு வந்துடும். அப்போ லோவர் லிமிட் வந்து மைனஸ் ஆஃப் அப்படின்னு போடும்போது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். இங்கே டூ ஒய் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ். டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி, இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் ஃபிஃப்டி. ப்ளஸ் ஃபைவ் க்யூப்டுன்ற போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும். இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ, ஏன்னா இங்கே மைனஸ் ஃபைவ்னும் போது ஒய் க்யூப்டு வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அதில் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபைவ்ல டூ போயிடுச்சுன்னா த்ரீ, த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கிறோம். மைனஸ் ஆஃப் இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ, இந்த மைனஸ் ஆலும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ், மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீன்னு கிடைக்குது. இப்போ த்ரீ ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு செவன்ட்டி எயிட். மைனஸ் இது ரெண்டுக்கும் காமன் எல்சிஎம் வந்து த்ரீ, இங்கே மேலே மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே வந்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை த்ரீன்னு கிடச்சிரும்.
இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 234 மைனஸ் 126 பை 3 கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணால் 108 பை 3 இருக்கும். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 36 கிடைக்குது. அப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா என்ன அப்படின்னா 36 ஸ்கொயர் யூனிட். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.